கொடைக்கானல் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருந்து நம்மச்சேரியில் பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்கும் எங்களோட அன்பார்ந்த வணக்கங்கள். மிளகு காபி மற்றும் பாக்கு தோட்டம் சூழ்ந்திருக்க வானம் தொட்டு வளர்ந்திருக்கும் இந்த சாலையோர மரங்களும் அதன் நடுவே அமைந்திருக்கும் இந்த சாலையும் அந்த மரத்துக்கு நடுவில் நம்ம போகிற அந்த சாலை பயணத்தில் குருவிகள் மற்றும் பறவைகளின் இசை கேட்டு இந்த பகுதியில் நம்ம போகிறப்ப நம்மளே அறியாமல் நிறுத்தி இந்த இயற்கையோட அழகை நம்மளால் ரசிக்காமல் போக முடியாதுங்க. சுத்திக்கும் குளங்கள் நிறைஞ்சு விண்ணை தொட்டும் அளவுக்கு மரங்கள் வளர்ந்து அமைதி பூஞ்சுலையாக இருக்கிற இந்த மாதிரியான ஒரு பிளேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா எவ்வளோ நல்லாயிருக்கும். டிராஃபிக்கே இல்லாத இந்த சாலையில் நம்மளை வரவேற்கிறதுக்குனே காத்துட்டு நிற்கிற இந்த மலைகளில் அமைஞ்சிருக்க மரங்கள் நடுவில் நம்ம நிற்கிறப்ப அந்த இயற்கையின் சொர்க்கத்தை நம்மளால் அனுபவிக்காமல் போக முடியாதுன்னு இந்த இடத்துல. இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் 20 ஏக்கருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பார்த்துக்கிட்டோம்னா 3937 ஃபீட்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல சரிசமமான தரை நிலப்பரப்போடு தான் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வெதர் பார்த்துக்கிட்டோம்னா நாட்டில் இருக்க மாதிரி சூடான வெப்பநிலை இங்கே கிடையாதுங்க. ஒரு நல்ல குளிர்ந்த கதகதப்பான சூழ்நிலை தாங்க இங்கே எப்பயுமே இருக்கும். அதிகபட்சமே 15-17 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்க இங்கே எப்பயுமே இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வர்ற வழியிலையும் சரி, நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்த பின்னாடியும் சரி, ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான சூழ்நிலை இங்கே எப்பயுமே இருக்குங்க. ஐம்பது 60 வருட பழமையான மரங்களும் 200 வருட பழமையான அத்தி மரமும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஜாக் ஃப்ரூட், லெமன், காஃபி இதெல்லாம் இருந்துச்சுங்க. அதுலேயும் ஜாக் ஃப்ரூட்லாம் பயங்கரமான விளைச்சலோடு காணப்படுச்சுங்க. லெமன் கிட்டத்தட்ட நாங்களே ஒரு பை நிறைய கொண்டு வந்தோங்க. அந்தளவுக்கு இந்த ஏரியாவில் லெமன் நல்ல விளைச்சல் கொடுத்துட்ருக்குங்க. கடந்த 10 வருஷமாக எந்தவித மெயின்டெனன்ஸுமே இல்லாமல் இந்த எலுமிச்சம் செடிகளுக்கு எந்தவித உரமும் போடாமலே இந்த அளவுக்கு லெமன் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அதுவும் நம்ம பையன் நிறையிற அளவுக்கு கிடைக்குதுன்னா இங்கே இருக்கிற எலுமிச்சம் செடிகளை மெயின்டைன் பண்ணி எடுத்தாலோ அல்லது நம்ம இங்கே விவசாயம் பண்ணாலோ எந்த அளவுக்கு நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்குன்றதை நீங்களே பாருங்கள். சீசனே இல்லாத இந்த டயத்துலையும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள இருக்க பலா மரங்களில் பாருங்கள், எவ்வளோ பலா காய்களும் எவ்வளோ பலா பழங்களும் ஒவ்வொரு மரத்துலேயும் எவ்வளோ காய்ச்சிருக்குன்றது. இங்கே நிறையா பலா மரத்தில் பலா காய்களும் பலா பழங்களும் கை கட்டுறது ஒருத்தர் தான் இருந்துச்சு. பழத்தை வெட்டி சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாதனால சாப்பிட முடியாமல் போச்சு. சாப்பிட்ருந்தா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். இதைத்தான் அப்போயே சொன்னாங்க போல், கை கட்டுறது வாய் கெட்டாதா அப்படின்னு. எனக்கு இன்றைக்கி தான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நாக்க சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அங்கங்கே கனகாம்பரம் செடிகளும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருந்துச்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள இருக்க மரங்கள்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வேங்கை, ரோஸ்வுட், அத்தி, ஜாமுன், சில்க் காட்டன், ஆலமரம், இன்னும் இது மாதிரியான நேச்சுரல் ட்ரீஸ் நிறையா இருக்குங்க. இங்கே இருக்கிற எல்லா மரங்களும் குறைஞ்சது 60 வருடத்துலேருந்து 150 வருட பழமையான மரங்களாக தாங்க இருக்குது. வேங்கை மரம்லாம் நல்ல பெரிய பெரிய மரங்களாக ஒரு 70-100 வருஷத்துக்கு மேலே வளர்ந்து நின்றுட்டு இருக்கக்கூடிய மரங்களாக தாங்க இங்கே இருக்குது. அதே மாதிரி ரோஸ்வுட்டும் பார்த்தோம்னா 60 வருட மரங்களாக இருக்குங்க. இங்கே ஜாமுன், சில்க் காட்டன் இது மாதிரியான மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள் ஒரு 60-70 வருட மரங்களாக இருக்கும். இங்கே வளர்ந்துருக்க ஒரு ஆலமரத்தை பாருங்களேன், ரொம்ப பெரிய மரமாக வளர்ந்துருக்குங்க. இதோட விழுதுகள்லாம் பார்க்குறதுக்கே ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 140-150 வருட மரமாக தாங்க இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது வளர்ந்துருக்கிறத பார்க்குறப்பவே தெரியுது எவ்வளோ பழமையான மரம்னு. இந்த ப்ராப்பர்ட்டியில் நாங்கள் பார்த்த ரொம்ப பெரிய மரம்னா இந்த அத்தி மரம் தாங்க. இந்த மரம் வளர்ந்துருக்கிறத பார்த்தா சும்மா 200 வருஷத்துக்கு மேலே தாங்க இருக்கும்.
இந்த மரத்தை பாருங்களேன், நம்மளோட கை விரல்கள் மாதிரி இருக்குது. லைக் எதையோ தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் ஒரு ஆங்கிலிருந்து பார்க்குறப்ப ஷேர் மாதிரியும் இருக்குங்க. இந்த மரத்தடியில் இப்போ வரைக்கும் ஒரு காவல் தெய்வத்தை வச்சு கும்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே நாங்களும் சாமி கும்பிட்டு ப்ராப்பர்ட்டியோட அடுத்த சைட் பார்க்க கிளம்பிட்டோம். இங்கே இருக்கிற நிறைய மரங்கள் நல்ல பெரிய லெவலில் வளர்ந்துருக்கனால நம்ம தாராளமாக இந்த மரங்களில் ட்ரீ ஹவுஸே நம்மளால் கட்ட முடியுங்க. அதாவது மரத்து மேலே கட்டப்படுற வீடுகளே நம்ம ரெடி பண்ணலாங்க தாராளமாக. அதற்கேற்ற மாதிரியான மரங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் நிறையா இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வேங்கை மரங்கள் நிறையா இருக்குன்னு சொன்னால, இந்த வேங்கை மரங்களில் வேங்கை பால்னு ஒன்று கிடைக்குங்க. நம் முன்னோர்கள் இந்த வேங்கை பாலை தான் குழந்தைகளுக்கு நெத்திலையும் கன்னத்திலையும் பொட்டுகளாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நெத்திலையும் கன்னத்திலையும் வைக்கிற அந்த கருப்பு மை மாதிரி இல்லைங்க இந்த வேங்கை பால். இது ஒரு சில மருத்துவ குணம் மிக்கதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட தாத்தா பாட்டிகிட்ட இதை பற்றி கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வேங்கை பாலை பார்க்குறதுக்கு நல்லா கருப்பாக இருக்குங்க, ஆனால் எடுத்து நெத்தியில் வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி சிவப்பு கலந்த ப்ரௌனிஷாக இருக்குங்க. இந்த வேங்கை பாலை பெரியவங்களும் தாராளமாக நெத்தியில் ஒரு பொட்டா வச்சுக்கலாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த வேங்கை பால்ன்றது ரொம்பவே அரிதானதாக ஆயிடுச்சுங்க. இதை ஏன்ப்பா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா, இந்த மாதிரியான மருத்துவ குணம் மிக்க ஒரு சில மரங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நிறையா இருக்குங்க. இதை இப்போ ஏன் நாங்கள் எடுத்துருக்கோன்னு கேட்குறீங்களா, எங்கள் வீட்டில் ஒரு குட்டீஸ் இருக்குங்க, அவங்களுக்கு தாங்க இது. இந்த வேங்கை பாலெல்லாம் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதை வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப தான் எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் காத்திருந்துச்சுங்க. இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தப்ப இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக நாங்கள் மூணு பேரும் இந்த எக்ஸ்பேண்டபிள் போஸ் மாதிரி நின்றுட்டுருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒன் சைடாக பவுண்டரியில் ரிவர் ஒன்று போயிட்டுருக்குங்க. வாட்டர் சோர்ஸ் பார்த்துட்டோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நல்லாவே இருக்குங்க. வாட்டர் சோர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சூப்பராக இருக்கனால ஒரு குட்டியாக லேக் மாதிரியான ஒரு குளமே ரெடி பண்ணுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. பக்கத்தில் ஒரு சில ப்ராப்பர்ட்டியில் இந்த மாதிரி குளம்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ தண்ணி வரது கொஞ்சம் கம்மியாக தான் இங்கே இருக்குது. ஆனால் இந்த ரிவரில் தண்ணி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த ரிவரில் ஒரு இடத்துல நல்ல சிட்டவுட் மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. மரம் அழகாக வளர்ந்து சிட்டவுட் மாதிரி பிளேஸு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்துச்சுங்க. இந்த இடத்துக்கு வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் நம்ம கிடைக்குங்க. சின்ன ஒரு டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் மலையில் நடக்கிறப்ப கீழே விழ மாட்டிங்க. எப்பயுமே ஒரு நல்ல கிரிப் இருக்க மாதிரியான ஷூ யூஸ் பண்ணுங்கள். பாறைகள்லேயோ இல்லை சரிவான இடத்துலையோ நீங்கள் இறங்குறப்ப உங்களுக்கு கிரிப்பு கிடைக்கலன்ற பட்சத்துக்கு காலை இந்த மாதிரி சைடாக வச்சுட்டு இறங்குனீங்கன்னா உங்கள் வெயிட் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காதுங்க. நீங்கள் பாறைகளில் நடந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சத்தையெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்து போங்க. இந்த மாதிரி குப்பைகள் மேலே நம்ம கால் வச்சோம்னா டக்குன்னு வலுக்கி விட்டுருங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டியை சுற்றிக்கும் எத்தனை குளங்கள் அமைஞ்சிருக்குன்னு. அப்படியே ப்ராப்பர்ட்டிலாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கப்ப ஒரு ஆரஞ்சு பழத்தை ஒன்று பார்த்தோம். அப்படியே அதை பிடுங்கி ஆளுக்கு ரெண்டுன்னு சொல்லி சாப்பிட்டோம். ஆரஞ்சு புளிப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வியூ பாயிண்ட்ஸ்னு பார்த்துட்டோம்னா அழகான மலைத்தொடர் காட்சிகளை நமக்கு அருகிலேயே பார்க்க முடியுங்க. இந்த இடத்துல நின்று பார்க்குறப்ப அழகான பசுமை நிறைந்த மலைத்தொடர் காட்சிகளை பார்க்கலாம். நம்ம ப்ராப்பர்ட்டியோட எந்த பக்கம் போய் நின்று பார்த்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மலைத்தொடர் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு பழைய மண்கோஸ் ஒன்று இருக்குங்க. இதை நம்ம ஸ்டோரேஜ் ரூமாக கூட அழகாக பயன்படுத்திக்கலாம். வெறும் கருங்கல் மண்ணை வச்சு தான் கட்டியிருக்காங்க. எப்படி தான் இப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினியர் கண்டுபிடிச்சு நமக்கு ஒரு வீட்டை கட்டி போடணும். இந்த மட்கோஸ்க்கு வெளியே பயன்படுத்துகிற லைட்டுக்கு சோலார் பேனல் போட்டிருக்காங்க. இந்த மட்கோஸ் பக்கத்துலேயே நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. தாராளமாக ஒரு பெரிய பங்களாவே கட்டலாங்க இந்த இடத்துல. இல்லைப்பா புதுசாக ஏதாச்சும் பண்ணலாம்ப்பா. மரத்து மேலே வீடு கட்டலான்னு நினச்சாலும் அதுக்கேற்ற மரங்களும் இங்கே இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி புது புது கான்செப்டில் வீடு கட்டி கூட தாராளமாக ரெசார்ட் இந்த மாதிரி ரன் பண்ணலாங்க. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டியோட பவுண்ட்ரி பார்த்துட்டோம்னா அந்த மலைத்தொடர் வரைக்கும் நமக்கு இருக்குங்க. இந்த ஒரு காமெடியில் வர்ற மாதிரி அந்த மலையை நீ சாணம் பிடிக்கணும், அது மாதிரி அந்த மலை வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டியோட பவுண்ட்ரி இருக்குங்க.
அங்கங்கே கருங்கற்களை வச்சு சின்ன சின்ன கோட்டைகள் கட்டியிருக்காங்க. இது தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே அமைஞ்சிருக்க ஒரு சின்ன ரெசார்ட் ப்ளஸ் பிளாட்ஸாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்க இடம். இந்த ப்ராப்பர்ட்டி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெசார்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு சூட்டபுளாக இருக்குங்க. பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸையும் இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து நம்மளால் தாராளமாக எடுக்க முடியும். நம்ம ப்ராப்பர்ட்டியை ஒட்டியே 25 சென்ட்ஸாக ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்துட்டோம்னா இந்த 25 சென்ட் 35 லட்சத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைஸை விடவும் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்திருக்கு. சொல்லப்போனோன்னா ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு நம்ம இங்கே ஒரு 2 ஏக்கரே வாங்கிடலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பிரித்து தரதா இல்லைங்க, மொத்தமாக தாங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் மற்றும் மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சொல்ல போகிறோம்னா ஹிடனாகவே இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்திலேயே ஒரு 1500 ஏக்கர் ரொம்பவே பிரபலமான ஒரு நிறுவனத்தோட எஸ்டேட் இங்கே அமைஞ்சிருக்குங்க. அவங்க இவங்களோட எஸ்டேட்டை ஒரு சிறந்த முறையில் பராமரித்து ஒரு நல்ல ஈல்டிங் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த சைடில் பாக்கு மரங்கள் எவ்வளோ இருக்குன்னு. எல்லா மரத்துலேயும் பாக்குகளை பாருங்கள். சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம தாராளமாக இந்த மாதிரியான விளைச்சல் அதிகமாகவே நம்மளால் எடுக்க முடியுங்க. இன்னொரு சைட் பார்த்துக்கிட்டோம்னா மிளகு கொடியிலும் அவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 10-15 அடி ஹைட்டுக்கு ஏலக்காய்கள் வளர்ந்துருக்குங்க. இவங்க நல்ல முறையாக இந்த எஸ்டேட்டை பராமரித்து வந்துட்டுருக்கனால தாங்க ஒரு நல்ல ஈல்டிங் இப்போ வரைக்குமே இவங்க எடுத்துகிட்ருக்காங்க. இந்த எஸ்டேட் மாதிரியே நம்ம தாராளமாக நம்ம ப்ராப்பர்ட்டியை நல்ல வருமானம் தரக்கூடிய நல்ல விளைச்சல் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்மளால் மாற்ற முடியுங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தாங்க இந்த எஸ்டேட். நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க சூப்பரான பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதுவும் இப்போ இருக்க மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தாங்க நாங்கள் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிக்கான பேப்பர் க்ளீனாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு தாங்க நாங்கள் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் கவலையப்படாதீங்க, A to Z எல்லா ப்ராசஸையுமே நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் தாராளமாக ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க மார்க்கெட் ப்ரைஸை விசாரிச்சு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். நாம் இன்வெஸ்ட் பண்ணுற மணிக்கு ப்ராப்பர்ட்டி ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக அனுப்பிங்க. அந்த மாதிரி இருக்க வேல்யூ ஃபார் மணி ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தாங்க உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆ சரி சார். அப்படியே நம்மளை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கொடைக்கானல் இருக்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அடுத்து இந்த மாதிரி இருக்க சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.